கொரோனா காரணமாக அமர்நாத் யாத்திரை இந்த ஆண்டு ரத்து காஷ்மீர் அரசு அறிவிப்பு காஷ்மீரில் அமர்நாத் குகை கோவிலில் உள்ள பனி லிங்கத்தை தரிசிப்பதற்கான அமர்நாத் யாத்திரை ஆண்டுதோறும் ஜூன் மாதம் தொடங்கும் இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக யாத்திரை தேதி தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து யாத்திரை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழுவினர் காஷ்மீர் தலைமைச் செயலர் பிவிஆர் சுப்பிரமணியம் தலைமையில் ஜம்முவில் ஆய்வு செய்தனர் இக்கூட்டத்தில் யாத்திரைக்கு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் நடந்து வரும் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது ஜூலை மாத இறுதியில் அமர்நாத் யாத்திரை தொடங்க அரசு திட்டமிட்டிருந்தது இந்நிலையில் இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநர் முர்மு அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனா பரவி வரும் சூழலில் தற்போதைய சூழலில் அமர்நாத் யாத்திரை நடத்துவது உகந்ததாக இருக்காது என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆளுநர் கூறியுள்ளார் பிரேசிலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 80,000-ஐ தாண்டியுள்ளது பிரேசிலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22 லட்சத்தை நெருங்கி வருகிறது உயிரிழப்பு 80,000-ஐ கடந்துள்ளது கொரோனாவை பற்றி மக்கள் கவலைப்படக்கூடாது முகக்கவசம் அணிய தேவையில்லை மக்கள் சுதந்திரமாக வெளியே வர வேண்டும் என்று பிரேசில் அதிபர் ஜெயில் போல்சனேரோ கூறி வந்தார் இந்நிலையில் அதிபர் ஜெயில் போல்சனேரோவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கொரோனா பரவலின் மையமாக பிரேசில் விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது சர்வதேச அளவிலான கொரோனா வைரஸ் பாதிப்பில் அமெரிக்கா முதலிடத்திலும் பிரேசில் 2வது இடத்திலும் உள்ளன 3வது இடத்தில் இந்தியாவும் 4வது இடத்தில் ரஷ்யாவும் உள்ளன உலகம் முழுவதும் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பலியாகியுள்ளனர் டெல்லியின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 23% கொரோனாவின் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர் என சமூக பரவல் ஆய்வு முடிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது கடந்த ஜூன் 27ஆம் தேதி முதல் இம்மாதம் 10ஆம் தேதி வரை டெல்லியில் உள்ள 11 மாவட்டங்களில் 21,387 பேரிடம் கொரோனா சமூக பரவல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்காக எலிசா ஆன்டிபாடி சோதனைகள் நடத்தப்பட்டன அந்த ஆய்வு முடிவுகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது சராசரியாக 23.48% பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பது இந்த ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதில் பெரும்பாலானோருக்கு எந்த நோய் அறிகுறியும் இதுவரை இல்லை மேலும் அரசின் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளால் இந்த அளவுக்குள் கட்டுக்குள் இருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனவே மேலும் பரவல் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தற்போதைய நிலையிலேயே கண்டிப்புடன் தொடர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் மாஸ்க் அணிவது நெரிசலான இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது உள்ளிட்ட சமூக இடைவெளியை தொடர்ந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது கொரோனா வைரஸ் தடுப்புக்காக இந்தியாவில் கண்டறியப்பட்ட கோவாக்சின் மருந்தை மனிதர்கள் மீது செலுத்தும் சோதனை தமிழகத்தில் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கியுள்ளது இந்திய அளவில் 4 இடங்களில் மனிதர்கள் மீதான கொரோனா தடுப்பு மருந்து சோதனை நடைபெறுகிறது அதில் தமிழகமும் இடம்பெற்றுள்ளது பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் தயாரித்துள்ள இந்த தடுப்பு மருந்து சோதனை ஏற்கனவே மற்ற 3 இடங்களில் தொடங்கிவிட்டது பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை ஹரியானாவில் உள்ள பண்டிட் பகவத் தயாள் சர்மா முதுநிலை மருத்துவ அறிவியல் நிறுவனம் ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம் நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் முதல் முறை சோதனைக்கான மருந்து செலுத்தப்பட்டுவிட்டது தற்போது தமிழகத்தில் தொடங்கியுள்ள சோதனையின் முதல் கட்டமாக சோதனைக்கு தயாராக உள்ளவர்களின் உடல்நிலை ஆராயப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மருந்தை செலுத்த உள்ளதாக எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது முதல் பரிசோதனை முடிவடைய 14 நாட்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றில் உலக அளவில் 19வது இடத்தை பிடித்த தமிழகம் தமிழகத்தின் நோய் தொற்றின் மொத்த எண்ணிக்கை 1,80,643 சென்னையில் மட்டுமே 88,377 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது மொத்த தமிழக எண்ணிக்கையில் 49.6% 1,26,670 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் மொத்த எண்ணிக்கையில் டிஸ்சார்ஜ் சதவீதம் 69.3% உள்ளது நாளுக்கு நாள் தமிழ்நாட்டின் மொத்த எண்ணிக்கை ஒவ்வொரு நாள் எண்ணிக்கையையும் முறியடித்து 1 லட்சத்தை கடந்துள்ளது இந்திய அளவில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்த 2வது இடத்தில் தமிழகம் உள்ளது புலம்பெயர் தொழிலாளர்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகம் திரும்புவோர் தொற்றுடன் வருகின்றனர் 4,08,000 பேர் இதுவரை திரும்பியுள்ளனர் அதில் 4,921 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக சென்னைக்குள் நெரிசல் காரணமாக தொற்று கணிசமாக அதிகரித்து வருகிறது இது தமிழகத்துக்கு பெரிய சவாலாக உள்ளது தமிழகத்தில் உயிரிழப்பு 2,626 கடந்துள்ளது உயிரிழந்த 2,626 பேரில் சென்னையில் மட்டும் 1,475 பேர் உயிரிழந்துள்ளனர் மொத்த உயிரிழப்பில் சென்னையில் உயிரிழந்தவர்கள் மட்டும் 56.1%. சென்னையின் மொத்த எண்ணிக்கையான 88,377 பேரில் 1,475 பேர் உயிரிழந்திருப்பதன் மூலம் மரண விகிதம் சென்னையில் 1.6% உள்ளது
தமிழக மொத்த எண்ணிக்கையில் தமிழகத்தின் மரண விகிதம் 1.4% உள்ளது. உலக அளவில் இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக எகிப்தை பின்னுக்கு தள்ளி சென்னை 88,377 என்கிற எண்ணிக்கையுடன் 25வது இடத்தில் உள்ளது. மேலும் உலக அளவில் நோய் தொற்று எண்ணிக்கையில் தமிழகம் 19வது இடத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் புதிய முறையில் பரிசோதனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த சோதனைகளை அதிகப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிவதுதான் ஒரே வழி என்பதால் சோதனை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்றும் ICMR அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி தமிழகத்தில் புதிய முறையில் கொரோனா பரிசோதனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தல் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதன்படி குழுக்களாக பிரித்து கொரோனா பரிசோதனை அதாவது பூல் டெஸ்ட் செய்யும் பணி அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் தொடங்கப்படலாம் என தெரிகிறது. பீகாரில் கொரோனா பாதிப்பு கட்டுப்பாடு என்பது கைமீறி போய்விட்டது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பாட்னாவின் நாலந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பீகாரின் முதல் பிரத்யேக கொரோனா வைரஸ் நோய் சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது. அங்கு மத்திய குழு சென்றபோது அங்கு கொரோனா பாதித்து உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கேட்பாரற்று கிடந்துள்ளது. இந்த வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்தி பீகாரில் கொரோனா நிலை மிகவும் மோசமாக உள்ளது, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கொரோனா பரவல் இல்லை என்றும் பதிவிட்டுள்ளார். பாட்னாவின் நாலந்தா மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்ட வார்டில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் எடுக்கப்படாமல் அங்கேயே இருந்தன. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. தற்போதும் அதே போல் மற்றும் ஒரு காட்சி வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்று தீவிரமாக மாறி வரும் மரபணுக்கள் தான் காரணமா? உலகமெங்கும் தொடர்ந்து பேரழிவை ஏற்படுத்தி வரும் சார்ஸ் கோவிட் என்று பெயரிடப்பட்டுள்ள COVID-19 நோயை ஏற்படுத்தும் வைரஸ் மாற்றமடைந்து வருகிறது. தற்போது உலகையை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் சீனாவில் முதன் முதலில் தோன்றிய கொரோனா வைரஸ் பாதிப்பை போன்றதல்ல. ஆனால் விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான மாற்றங்களையோ அல்லது வைரஸின் மரபணு பொருளில் மாற்றங்களையோ கண்டறிந்திருந்தாலும் இதுவரை அதில் ஒன்று மட்டுமே வைரஸின் நடத்தையை மாற்றியமைத்திருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர். இதனால்தான் நோய் தொற்று தீவிரமடைகிறதா அல்லது உயிரிழப்புகள் அதிகரிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. மேலும் இது எதிர்காலத்தில் பயன்பாட்டுக்கு வரும் வெற்றிகரமான தடுப்பு மருந்துக்கு அச்சுறுத்தலை விளைவிக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. வைரஸ் போன்ற காய்ச்சலுடன் ஒப்பிடும்போது இந்த கொரோனா வைரஸ் உண்மையில் மிக மெதுவாக இயல்பு மாறுகிறது. மக்கள் தொகையில் ஒப்பீட்டளவில் குறைந்த அளவிலான இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி, தடுப்பு மருந்து மற்றும் பயனுள்ள சிகிச்சைகள் இல்லாததால் வைரஸ் தன்னை மாற்றியமைத்துக் கொள்ள தேவை ஏற்படவில்லை. எனவே தற்போது வரை அதன் நிலை மாறாமல் மக்கள் மத்தியில் அது சுதந்திரமாக சுற்றி வருகிறது. இந்த மாற்றம் நமது உயிரணுக்களுக்குள் நுழைய பயன்படும் வைரஸின் மேற்புறத்தில் உள்ள ஸ்பைக் புரதத்திற்குள் நடந்துள்ளது. அநேகமாக வூகானில் முதன் முதலில் நோய் தொற்று பரவ தொடங்கிய சில நாட்களுக்கு பிறகு இது இத்தாலியில் தோன்றி எடுக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் தற்போது உலகம் முழுவதும் சுமார் 97% கொரோனா வைரஸ் நோயாளிகளின் மாதிரிகளில் இந்த மாற்றம் காணப்படுகிறது. இந்த மாற்றம் அதிக அளவிலான மக்கள் மத்தியில் காணப்படுவதற்கு வைரஸ் மரபணுவில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் காரணமா அல்லது இது தற்செயலானதா என்று கேள்வி எழுகிறது. வைரசுக்குள் தொடர்ந்து பல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவற்றில் சில மாற்றங்கள் வைரஸ் இனப்பெருக்கம் செய்ய உதவும், சில மாற்றங்கள் இந்த செயல்பாட்டை தடுக்கக்கூடும். சில மரபணு மாற்றங்களுக்கு அந்த பண்புகளும் இல்லை, அவை வைரஸ் பல்கி பெருக்கும் நடைமுறையின் போது உருவாகும் துணைப்பொருள் என்று லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் லூசி வான்ட்ராப் கூறுகிறார். பெருந்தொற்றின் தொடக்க காலத்திலேயே வைரசுடன் சேர்ந்து இந்த மாற்றங்களும் பரவியதால் அது அதிக அளவில் பரவியிருக்கலாம் என்ற கோட்பாடு குறித்தும் தற்போது பேசப்படுகிறது. இதை ஃபவுண்டர் எஃபெக்ட் என்கிறார்கள். இதுவே மாற்றங்கள் மிகவும் பரவலாக காணப்படுவதற்கான காரணமாக இருக்கலாம் என்று டாக்டர் வான்டார்ஃப் மற்றும் அவரது குழுவினர் நம்புகிறார்கள். மேலும் இந்த வைரஸ்களின் ஸ்பைக் புரதங்கள் அவை வழக்கமாக செய்து வந்த ஒரு விடயத்தில் இருந்து பெரிதும் வேறுபடுகின்றன. அவை அதிகமாக பரவுவதாக நிரூபிக்கப்படவில்லை என்று பேராசிரியர் ஃபார்சான் கூறுகிறார். ஆய்வக முடிவில் கிடைத்த ஆதாரம் நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் ஜீனோம் தொழில்நுட்ப மையத்தில் மரபணு திருத்த தொழில்நுட்பமான கிறிஸ்பிரில் பணிபுரிந்து வரும் டாக்டர் நெவில் சஞ்சனா இந்த ஆய்வில் ஒருபடி மேலே சென்றுள்ளார். இவரது தலைமையிலான அணி மரபணு மாற்றங்கள் நடைபெறாமல் வைரஸ் ஒன்றின் ஸ்பைக் புரதத்தில் மாற்றம் செய்து அதை வூகானில் பரவ தொடங்கிய உண்மையான சார்ஸ் கோவிட் வைரஸோடு இணைத்து மனித திசுக்களில் செலுத்தினர். ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சியின் முடிவில் உண்மையான வைரஸை விட மரபணு மாற்றங்கள் அடைந்த வைரஸின் வேகம் பரவுவது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். வால்வு உள்ள N95 முகக்கவசங்கள் குறித்து இந்திய அரசு புதிய எச்சரிக்கை. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய சமயத்தில் N95 முகக்கவசங்கள் தான் மற்ற முகக்கவசங்களை விட பாதுகாப்பானது என கூறப்பட்டது. இந்நிலையில் வால்வு வைத்து பயன்படுத்தப்படும் N95 மாஸ்க்குகள் கொரோனா தொற்று பரவல் குறித்து எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துகிறது என ராஜின் கார்க்,
यूनियन प्रदेश कड़ी वसद मुखस अत्येक महत्व तुम्हारे तयारे अखकवश तवान पड़ी मुखकवशी मुखकवश नियम ऊपर तवर मेनर सब एन नई मुखकवशी तुम्हारा इवार वडिवमेक्कप्पट्ट मुखकवसंगल अणिंदाल अंद मुखकवसते अणिपवरुक्कु वेंडुमानाल कोरोना तोट्टिक्कोळ्ळाधु आनाल अणिंदिरुप्पवरुक्कु कोरोना इरुंदाल अधु पिररुक्कु परवुम एन कुरिप्पिट्टुळ्ळार மேலும் பொதுமக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சாதாரண துணியால் செய்த முகக்கவசத்தை அணிவதே சிறந்தது என்றும் அந்த முகக்கவசம் மூக்கு மற்றும் வாய் பகுதிக்கு அருகே மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தரப்பில் ஏப்ரல் மாதம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது முகக்கவசங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ள கூடாது என்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தனித்தனி முகக்கவசங்களை பயன்படுத்துங்கள் மேலும் முகக்கவசங்களை பயன்படுத்தும் முன் கைகளை நன்றாக கழுவி கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாஸ்க்களை சோப்பு போட்டு துவைக்கலாம் என்றும் 5 நிமிடம் கொதிக்கும் உலகமே அச்சப்படும் இந்த வைரஸுக்கு எதிராக நாம் பாதுகாப்பு ஆடையை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இறங்கினார் மேலும் இந்த ஆடை உலகத்தரம் வாய்ந்ததாகவும் உலக நாடுகளில் உள்ள அனைவரும் பயன்படுத்தும் வண்ணம் இருக்க வேண்டும் என தங்களது ஊழியர்களை கேட்டுக்கொண்டார் இந்த நிறுவனம் பிபிஇ உற்பத்திக்கு மாறிய பிறகு மார்ச் முதல் 100 ஊழியர்களிடமிருந்து 300 ஊழியர்களாக வளர முடிந்தது என்று கூறுகிறார் டிஃபனி அம்பர் ஊழியர்கள் முகமூடி அணிந்து முகமூடிகள் மற்றும் பாதுகாப்பு ஆடைகளை உருவாக்குகிறார்கள் கோக்கர் 1998 டிஃபனி அம்பர் நிறுவனத்தை நிறுவினார் இது இப்போது நைஜீரியாவின் மிகவும் செல்வாக்குமிக்க ஃபேஷன் மற்றும் வாழ்க்கை முறை பிராண்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள 4 மில்லியனுக்கும் அதிகமான நோய்களிலிருந்து கொரோனா வைரஸ் முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது இருமல் காய்ச்சல் உடல்வலி தலைவலி மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற கோவிட்-19-இன் முக்கிய அறிகுறிகளை இப்போது பெரும்பாலான மக்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் கொரோனா வைரஸ் பாதித்தவர்களுக்கு தோல் தடிப்புகள் வயிற்றுப்போக்கு சிறுநீரக அசாதாரணங்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான இரத்த உறைவு ஆகியவை ஏற்படுகிறது வைரஸ்கள் உடலில் உள்ள பல்வேறு திசுக்கள் மற்றும் உறுப்புகளை நேரடியாக பாதிப்பது வழக்கத்திற்கு மாறானதல்ல ஆனால் கோவிட்-19-க்கு பொறுப்பான சார்ஸ் கோவிட்-2 போன்ற முதன்மையாக சுவாச வைரஸுக்கு இது போன்ற பாதிப்பை ஏற்படுத்துவது என்பது சற்று அசாதாரணமானது கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு
உடல் சார்ந்து பல்வேறு மாற்றங்கள் மற்றும் உடல் உறுப்புகளில் மாற்றங்கள் என ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கண்டறிந்து வருகிறார்கள். அதில் பல்வேறு விதமான பாதிப்புகள் வைரஸ் தொற்று பாதித்தவர்களுக்கு வெளிப்படுவதாக கண்டறியப்பட்டது. சமீபத்தில் ஸ்பானிஷ் நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தொற்று பாதித்தவர்களை ஆராய்ந்தபோது அவர்களுக்கு வாய்களில் புண்கள் ஏற்படுவது கண்டறியப்பட்டது. ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் கொப்பளங்களை போன்று அல்லாமல் அவை சற்று மாறுபட்ட கொப்பளங்களை கொண்டிருந்தது. சொறி போன்ற வாய்ப்புண்கள் COVID-19 புதிய அறிகுறியாக இருக்கலாம் என ஸ்பானிஷ் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். மேட்ரிட்டில் உள்ள ரமோன் ஒய் காஜர் பல்கலைக்கழக மருத்துவமனையில் COVID-19 பாதித்த 21 நோயாளிகளின் வாய்களை சுகாதார வல்லுநர்கள் பரிசோதித்தனர். அவர்கள் தோளில் ஒருவித தடிப்புகள் இருந்தது கண்டறியப்பட்டது. ஆய்வின் கண்டுபிடிப்புகள் ஜமா டெர்மட்டாலஜியில் வெளியிடப்பட்டது. அதில் தோல் சொறி நோய்களில் 6 பேருக்கு அவர்களின் வாயில் ஏதோ ஒரு கொப்பளம் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வில் பரிசோதிக்கப்பட்ட நோயாளிகள் 40 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்கள். இதில் 6 பேரில் 4 பெண்கள். COVID-19 நோயாளிகளுக்கு தோல் வெடிப்பு அதிகரித்து வருவதாக அறிக்கைகள் இருந்த போதிலும் ஒரு நோயியல் நோயறிதலை நிறுவுவது சவாலாக இருந்து வந்தது. இருப்பினும் இது போன்ற தடிப்புகள் மற்றும் கொப்பளங்கள் என்பது ஒரு வலுவான அறிகுறிகளாகும். இது வீரியம் அதிகமுள்ள மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படும் எதிர்வினைகளால் ஏற்படும் விளைவுகள் போல் அல்லாமல் ஒரு வைரஸ் நோய் குறியீட்டை குறிக்கிறது என்று ஆய்வு கூறியது. கொரோனா வைரஸ் தொற்று நோய்களை சுற்றியுள்ள பாதுகாப்பு கவலைகள் காரணமாக COVID-19 இருப்பதாக சந்தேகிக்கப்படும் அல்லது அறியப்பட்ட பல நோயாளிகளுக்கு வாயை பரிசோதிக்கவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முன்னர் சில இத்தாலிய COVID-19 நோயாளிகளில் உள்ளுறுப்புகளில் இது போன்ற அறிகுறிகள் கண்டறியப்பட்டதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. சுகாதார வல்லுநர்களால் கண்டறியப்பட்ட விசித்திரமான கொரோனா வைரஸ் அறிகுறிகளின் வளர்ந்து வரும் பட்டியலில் வாய்ப்புண்களும் தற்பொழுது இணைந்துள்ளது. முதலில் காய்ச்சல், இருமல் மற்றும் உடல் வலி ஆகியவையே முக்கிய அறிகுறியாக சொல்லப்பட்டது. பின்பு மனசோர்வு, மனக்குழப்பம் போன்ற மனம் சார்ந்த செயல்பாடுகளில் தொந்தரவுகள் ஏற்படுத்தும் என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டது. முக்கிய அறிகுறியாக சுவை மற்றும் வாசனை இழப்பு மற்றும் ஒற்றை தலைவலி ஆகியவை சொல்லப்பட்டு வந்தது. பல வைரசுகள் உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகளை பாதிக்கின்றன. ஆனால் இன்ஃப்ளூயன்சா அல்லது பிற சுவாச வைரசுகள் பல வேறுபட்ட உறுப்புகளுக்கு பரவுவது வழக்கம் போல் இல்லாமல் COVID-19 வேறுபட்டது. ஆனால் தொடர்ந்து வரும் ஆராய்ச்சிகளால் உடலில் புதிய மாற்றங்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படாத பல அறிகுறிகளை வெளிப்படுத்தி வருகிறது. தொற்றுநோய் தொடங்கியதிலிருந்து விக்டோரியா அதன் 2வது மிக மோசமான தினசரி மொத்த COVID-19 பாதிப்புகளை பதிவு செய்துள்ளது. இதில் 374 புதிய நோய் தொற்றுகள் மற்றும் 3 இறப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் மாநிலத்தின் தலைமை சுகாதார அதிகாரி இந்த அதிவேக அதிகரிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கவில்லை, அது சற்று ஊக்கமளிப்பதாக உள்ளது என கூறினார். புதிய தொற்றுகளில் 62 கண்டறியப்பட்ட பாதிப்புகள், 312 தற்பொழுது பரிசோதனையில் உள்ளது. மருத்துவமனையில் 174 விக்டோரியர்கள் உள்ளனர். 36 பேர் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். சில மருத்துவ ஊழியர்கள் மற்றும் ஜாகிங், சைக்கிள் ஓட்டுதல் போன்ற தீவிர உடற்பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் உட்பட சில விதிவிலக்குகளுடன் முகமூடிகளை கட்டாயமாக்க அரசு முடிவெடுத்துள்ளது. முகமூடி அணிவதை சில விக்டோரியர்கள் எதிர்த்து வருகிறார்கள். அவர்கள் முகமூடி அணிவது தங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கும் செயலாக கருதுகிறார்கள். அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு உங்கள் உயிரை இழந்ததை விட பெரிய சுதந்திர இழப்பு எதுவும் இல்லை என சுகாதார மந்திரி கடுமையாக விமர்சித்துள்ளார். சமூக பாதிப்புகள் குறைந்து கொண்டிருக்கும் போது சில அமைப்புகள் இதுபோன்ற சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. வயதானவர்களை பராமரிப்பதிலும் சுகாதார ஊழியர்களிடம் அதிகரித்து வரும் பாதிப்புகள் பெரும் சவாலாக உள்ளது என சுகாதார அமைச்சர் கூறினார். இதுகுறித்து பிரதம மந்திரி டேனியல் ஆண்ட்ரூஸ் கூறுகையில், இந்த வைரஸ் காரணமாக மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 42 உள்ளது. மேலும் 3 மரணங்கள் குறித்து வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். 100 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண், 90 வயதில் ஒரு பெண் மற்றும் 80களில் ஒரு பெண் அனைவரும் ஒரே இரவில் இறந்துவிட்டதாக ஆண்ட்ரூஸ் கூறினார். நாங்கள் எங்கள் இரங்கலை அவர்களின் குடும்பங்களுக்கு அனுப்புகிறோம். இது அவர்களுக்கு மிகவும் கடினமான மற்றும் சவாலான நேரமாக இருக்கும் என்றார். மக்கள் மீண்டும் ஒரு முறை முன்வந்து சோதனை செய்வது விக்டோரியன் சமூகத்தில் நம்மிடம் உள்ள வைரஸின் அளவையும் ஸ்திரத்தன்மையை குறைப்பதற்கான ஒரு வழியாக அமையும். நமது முழுமையான உறுதியையும் பங்களிப்பையும் அரசாங்கத்தோடு மக்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டார். கொரோனா வைரசின் பேரழிவு தாக்குதலிலிருந்து விக்டோரியர்களை பெருமளவு பாதிக்கக்கூடும் என்றார். விக்டோரியா சமூகத்தில் பல பாதிப்புகள் உள்ள நிலையில் நேர்மறை சோதனைகளை கொண்டவர்கள் தங்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்தவர்களை அடையாளம் கண்டு விரைவாக சோதனை செய்து கொள்வதால் மேலும் பலருக்கு தொற்று பரவாமல் இருக்கக்கூடும். மேலும் நேர்மறை பரிசோதித்து பாதிப்பு உறுதியானவர்களை சுகாதார ஊழியர்கள் தொலைபேசி மூலம் அழைத்து அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர். சுகாதாரத்துறையைச் சேர்ந்த ஒருவர் நேர்மறையை பரிசோதித்திருந்தால் சுயமாக தனிமைப்படுத்தப்படுவதற்கு முன்பு மக்கள் காத்திருக்கக்கூடாது என்றும், ஆதரவு தேவைப்படும் நபர்கள் தங்கள் வீட்டை
அறிகுறிகள் சோதனை முடிவு வராவிட்டாலும் உடனடியாக தனிமைப்படுத்த வேண்டும் என்று விக்டோரியா அரசு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதற்கிடையில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக 10 நபர்களுக்கு பாதிப்பு பதிவாகியுள்ளது. சமூக பரவுதலின் விளைவாக பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்க நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் முழுவதும் தங்கள் மக்களை ஒன்று திரட்டி போராடுகிறது. ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்கள், ஜிம்கள் மற்றும் சமூக கூட்டங்கள் போன்ற இடங்களில் பரவுகிறது என்பதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். எனவே அவர்கள் அந்த சூழ்நிலைகளில் குறிப்பிட்ட எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது சட்டப்பூர்வ தேவையல்ல என்றாலும் அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்களையும் தவிர்ப்பது தற்போதைக்கு பாதுகாப்பானது. மேலும் வீட்டில் 10 மேற்பட்ட நபர்களின் கூட்டங்களை நடத்தவோ அல்லது கலந்து கொள்ளவோ கூடாது என்றும் மேலும் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. கானாவில் 2000 மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் மார்ச் மாதத்தில் தொற்று பரவியதிலிருந்து கொரோனா வைரசுக்கு சாதகமாக சோதனை செய்ததாக கானா சுகாதார சேவை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 6 பேர் இறந்துவிட்டனர். 5 பேர் தீவிர மருத்துவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என்று ஜனாதிபதி அலுவலகத்தின் சுகாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை குறுகிய காலத்தில் விளைந்தது அல்ல, இது பல நாட்களாக பரவி தற்போது வெளிவந்துள்ளது. கானா சுகாதார சேவையின் அதிகாரி கூறுகையில் 2000 மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை சரியாக குறிப்பிட முடியவில்லை. ஆனால் ஆரம்பத்தில் நாடு தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் பற்றாக்குறையை எதிர்கொண்டது. இதனால் தொழிலாளர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பெரிதும் சிரமப்பட்டார்கள். தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களில் 90% அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் என்றும் இப்போது சுகாதார பணியாளர்களுக்கு போதுமான அளவு பிபிஇ கிட் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தேவையான பிபிஇ கிட் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக பொது மற்றும் தனியார் சுகாதாரத்துறையுடன் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அனைத்து மருத்துவமனைகளிலும் முறையான தொற்று தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் வழக்கமாக நடத்தப்படுவதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கானா ஜனாதிபதி நானா அகுபோ அடோ மக்களிடம் உரையாற்றிய போது எங்கள் சுகாதார பணியாளர்களால் அபரிமிதமான அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்போடு பணியாற்றுவதால் மருத்துவ நிபுணர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதாக அறிவித்தார். ஒவ்வொரு முன்னணி சுகாதார பணியாளர்களுக்கும் அடுத்த 3 மாதங்களுக்கு அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் கூடுதலாக 50% கிடைக்கும் என்று அவர் கூறினார். ஜூன் மாதத்தில் கானா அரசாங்கம் 3 பூட்டுதல் மற்றும் பல மாதங்கள் கடுமையான பொதுக்கூட்ட தடைக்கு பின்னர் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கட்ட அணுகுமுறையை தொடங்கியது. ஆனால் மத நிறுவனங்கள், பள்ளிகள் மற்றும் உணவகங்கள் படிப்படியாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஜூலை மாத நிலவரப்படி 26,000 மேற்பட்டோர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 139 பேர் இறந்துள்ளனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும், முகமூடிகளை அணியவும், கைகளை கழுவவும் எங்கள் நெறிமுறைகளை மக்கள் பின்பற்றுவதை உறுதி செய்யும் தீவிர நடவடிக்கைகளை தற்பொழுது கானா நாட்டு அரசாங்கம் எடுத்து வருகிறது. மேலும் வெளிநபர்கள் நுழைவதற்கு முன்பு நிறுவனங்கள் வெப்பநிலை சோதனை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தனிமைப்படுத்தப்படும் மையங்கள் மற்றும் சிகிச்சை மையங்கள் வைக்கப்பட்டுள்ளன என்றும் கட்டுப்பாடுகள் மீண்டும் கடுமையாக்கப்பட வேண்டுமா என்பதை மதிப்பிடுவதற்கு சுகாதார பணியாளர்கள் குழு சுறுசுறுப்பாகவும் உன்னிப்பாகவும் கண்காணித்து வருவதாகவும் கானா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பஞ்சம் மற்றும் வறுமை ஆகியவற்றின் சாத்தியம் பரவலாகக்கூடும். மேலும் கானாவாசிகளை மீண்டும் வேலைக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்காவிட்டால் பேரழிவு தரக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் ஜனாதிபதி அகுபோ அடோ 14 நாட்களுக்கு சுய தனிமைப்படுத்தப்பட்டார். அவரது நெருங்கிய வட்டத்திற்குள் பலர் COVID-19 சாதகமாக சோதித்தனர். ஜனாதிபதி எதிர்மறையை சோதித்த போது அவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த நடவடிக்கையை எடுத்தார் என்று தகவல் அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் ஒரு சிறந்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் வைரசிற்கான தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதற்கிடையில் அனைத்து எல்லைகளும் மார்ச் மாதத்திலிருந்து மூடப்பட்டுள்ளன. மேலும் இந்த அறிவிப்பு வரும் வரை இது தொடர்ந்து மூடப்பட்டு இருக்கும் என்று கானா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கானா இப்போது தொற்று பரவலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் 3 இடத்தில் உள்ளது. தென்னாப்பிரிக்கா மற்றும் நைஜீரியாவுக்கு அடுத்ததாக ஒட்டுமொத்த பாதிப்புகளில் நாட்டின் இறப்பு விகிதம் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது. கர்நாடகாவில் தேசிய சுகாதார மிஷனின் கீழ் ஆயுஷ் மருத்துவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரசின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கர்நாடகாவிலும் கொரோனா பாதிப்பு தீவிரமடைந்து வருவதால் பாதிப்புகளை குறைக்க அம்மாநில அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அத்துடன் கொரோனா சிகிச்சைகளுக்கு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செயல்படுத்தும் மாநில அரசு தற்போது தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் பணியாற்றும் ஆயுஷ் மருத்துவர்களின் சம்பளத்தை 6 ரூபாய் 25,000 முதல் 40,000 உயர்த்த அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று மருத்துவக் கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் கே சுதாகர் கூறுகையில்
ஆரம்ப சுகாதார மையத்தில் பணியாற்றும் என்எச்எம் மருத்துவர்களின் சம்பளம் உயர்த்தப்படும் என்றும் பொதுவாக ஆயுஷ் மருத்துவர்களுக்கு 60% ஊதியம் மத்திய அரசாலும் 40% ஊதியம் மாநில அரசாலும் வழங்கப்படும் என்றும் எவ்வாறாயினும் அடுத்த 6 மாதங்களுக்கு மாநில அரசு முழு ஊதியத்தையும் வழங்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், அதற்கு அடுத்ததாக மாநில அரசு ஊதியம் தொடர்பாக மத்திய அரசிடம் பரிந்துரை செய்யும். கொரோனா தொடர்பாக கட்டுப்பாட்டு மண்டலங்களில் சோதனை அதிகரிக்கும் எனவும் தெரிவித்தார். இந்திய ஆயுஷ் கூட்டமைப்பின் நிறுவனர் பொதுச் செயலாளர் டாக்டர் மகாவீர் ஹவேரி அவர்கள் அதிக ஊதியம் கோருகின்றனர். ஆயுஷ் மருத்துவர்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அலோபதி மருத்துவம் பயிற்சி செய்ய அனுமதிப்பதாகவும் கூறினார். 2 கோரிக்கைகளையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என கூறினார். கர்நாடகாவில் நேற்று 3648 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். மாநிலத்தின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 67420 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றால் புதிதாக 72 பேர் பலியாகியுள்ளனர். இதுவரை மொத்தமாக 1403 பேர் பலியாகியுள்ளனர். மாநிலத்தில் தற்போது 42216 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கொரோனா தடுப்பூசியை 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதாக சீரம் நிறுவனம் அறிவித்துள்ளது. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அஸ்ட்ரஜெனகா நிறுவனத்துடன் இணைந்து கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடித்துள்ளது. புனேவைச் சேர்ந்த சீரம் நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலை கண்டுபிடித்த மருந்தை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய லைசன்ஸ் பெற விண்ணப்பித்துள்ளது. இந்நிலையில் சீரம் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அட்டர் பூனவாலா கூறுகையில், ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்தியாவில் 5000 பேரிடத்தில் கொரோனா மருந்து பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. மருந்து பரிசோதனையில் மனிதர்களிடத்தில் நடத்தப்படும் 3வது கட்ட பரிசோதனை தான் முக்கியமானது. இதில் சாதகமான முடிவு கிடைத்த பிறகே சந்தையில் மருந்து அறிமுகப்படுத்தப்படும். ஆனாலும் சிறப்பு அனுமதி பெற்று இறுதி முடிவு கிடைப்பதற்கு முன்னரே 200 மில்லியன் டாலர்கள் மதிப்பில் 300 மில்லியன் டோஸ்களை உற்பத்தி செய்ய முடிவு செய்துள்ளோம். தடுப்பு மருந்து கடைசி கட்டத்தில் சோதனை அடைந்தால் வர்த்தக ரீதியாக எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு தடுப்பூசியின் விலை ₹1000 என்ற விலையில் சந்தையில் வழங்கப்படலாம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் வயதானவர்கள் சோதனைக்கு தேர்வு செய்யப்படவில்லை. ஆனால் அங்கு நடந்த பரிசோதனையில் சாதகமான முடிவு கிடைத்திருப்பதால் இந்தியாவில் நடத்தப்படும் பரிசோதனையில் முதியவர்களும் சுகாதார பணியாளர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள். 3வது கட்ட சோதனைக்கு 2 மாதங்கள் தேவைப்படும். அநேகமாக நவம்பர் மாதத்தில் இறுதி முடிவு கிடைக்கும். கொரோனாவால் அதிக பாதிப்புக்குள்ளான மும்பை புனே நகரங்களிலிருந்து தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சீரம் இந்தியா நிறுவனம் மட்டுமல்லாமல் 60 நாடுகளைச் சேர்ந்த மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு இணைந்து 300 கோடி மக்களுக்கு முதற்கட்டமாக கொரோனா தடுப்பு மருந்து உற்பத்தி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார்.